ஏமா பிரீத்தி, என்னமா நீ? நீயாவது தம்பியை அறிமுகப்படுத்தும் போது இவர் யார் என்னன்றத சொல்லியிருக்க வேண்டாமா? தம்பி, நீங்க எவ்வளவு பெரிய குடும்பம், உங்க அப்பா அம்மா எவ்வளவு பெரிய செலிபிரிட்டி, நீங்க என்ன தம்பி இவ்வளவு தன்னடக்கமா இருக்கீங்க? தம்பி, படிச்சு முடிச்சுட்டு சும்மா இருக்கேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க சும்மாவே இருங்க. அதான் ஏழு தலைமுறைக்கு உங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, நீங்க எதுக்கு வேலைக்கு போனோம்? ஜெயலட்சுமி ஆடியோஸ் குடும்பத்து பையன் ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கவே மாட்டேன். தம்பி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இதை தப்பா கேட்கலையா அங்கிள்? இப்ப இருக்கிறது எல்லாமே எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்து தானே, அது அவங்களோட உழைப்பு. சொந்தமா நான் என்ன உழைச்சு சம்பாதிக்கிறனோ அதுதான் எனக்கு. அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. ஆமா, வீட்டுல எத்தனை பேர் தம்பி? எனக்கு ஒரு அக்கா, ஒரு அண்ணா. தம்பி, உங்க அண்ணன் தானே உங்க அப்பா அம்மா கச்சேரியில வயலின் வசிக்கிறது? எங்க அப்பா அம்மாவோட கச்சேரியில நீங்க பாப்பீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுக்கிட்டீங்க? தீபாவளி பொங்கல்னால டிவிய போட்டா மங்கள இசைன்னு உங்க அப்பா அம்மா தானே பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. தமிழ் இசை சந்திரசேகர் ஜெயலட்சுமிய தெரியாதவங்க இருக்க முடியுமா என்ன? என்ன விஜயா? ஆமா தம்பி, இவருக்கு உங்க அப்பா அம்மாவோட பாட்டுன்னா அவ்வளவு இஷ்டம். தம்பி, நான் அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கிற குடும்பத்தோட பையன் நீங்க. என் பொண்ணு உங்க ஃப்ரெண்டா இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தம்பி மாதிரி ஒரு பெரிய குடும்பத்து பையனோட பழகிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லமா, பெரிய பாக்கியம். ஐயோ அங்கிள், அப்படிலாம் ஒண்ணு இல்ல அங்கிள். ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள என்ன பெரிய குடும்பம் சின்ன குடும்பம்னு. எனக்கு பிரீத்தி ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அப்படிதான் அவளுக்கு நானும். தம்பி எவ்வளவு பக்குவமா பேசுறாரு பாத்தியா. தம்பி, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆமா பிரீத்தி, நீ தம்பி வீட்டுக்கு போயிருக்கியம்மா? இல்லப்பா. அட என்னம்மா நீ, தம்பி நம்ம வீட்டுக்கு வர்றப்ப நீ அவர் வீட்டுக்கு போகணும்னு எதிர்பார்க்க மாட்டாரா? நான் சொல்லிட்டே தான் இருக்கேன் அங்கிள், இவ தான் வரமாட்டேங்கிறா. ஒரு நாள் நானே கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா அங்கிள்? தாராளமா தம்பி, எங்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? சரி அங்கிள், நான் அப்படியே கிளம்புறேன். அட என்ன தம்பி அதுக்குள்ள கிளம்புறீங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல அங்கிள், கொஞ்சம் வர்க் இருக்கு. சரி தம்பி, அப்ப இன்னொரு நாள் நம்ம வீட்ல சாப்பிடுற மாதிரி வாங்க. நடக்கிறது, பறக்கிறது, ஓடுறது எல்லாத்தையும் பிடிச்சி அதிரடியா உங்களுக்கு விருந்து வச்சிருவோம். சரி அங்கிள், கண்டிப்பா வரேன். வர ஆண்டி, வர. ஏ விஜயா, தம்பி வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பு. ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க சும்மா இருங்க தம்பி, வீட்டுக்கு வந்தவரை முறப்படி அனுப்புறது தானே எங்களுக்கு பெருமை.